ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம வந்து எண்கணித ரீதியாக மட்டும் இல்லாமல் ராசி கட்டங்களின் அடிப்படையில் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பலன்களை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் இது பொருந்தக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தின் தன்மையை ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சூரியனுடைய சக்தி கொண்டு ஆரம்பிக்குது இந்த மாதத்தின் துவக்கமே. அது உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை பண்ணும், உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து கெடுதல் பண்ணிடாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், அதிக முதலீடுகள் மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு அனுகூலமான பலன்கள், வரவேண்டிய தொகைகள் கைக்கு வந்து சேர்வது, குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடிவது, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இதெல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கான ஒரு உகந்த மாதமாகவே இது இருக்க போகுது. ஸோ அதுலேயும் குறிப்பாக இப்போ உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வேற ஒரு புது கம்பெனிக்கு நீங்கள் வந்து இதுக்கும் முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து எந்த அழைப்பும் வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அந்த அழைப்பு வரலாம், உங்களுக்கு அது பெரிய மன மகிழ்ச்சியை தரலாம். அதே போல் வியாபாரிகளுக்கு இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம், நம்ம அடைய வேண்டிய ஒரு லாப இலக்கை வந்து அடைவதற்கான ஒரு நல்ல மாதமாக இது அமையும். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருந்த சிறு சேமிப்புக்குரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நிறைவுங்கிறது இந்த மாதத்தில் அவர்களுக்கு கிடைக்கலாம். அல்லது அவங்க வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களில் முதலீடு பண்ணணும், வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தானாகவே தேடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது, இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலேயே அவங்க தொடர்ந்து கன்டினியூ பண்ணிட்டு வரலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மக்களின் ஆதரவுங்கிறது மிகச்சரியாக கிடைத்து அவர்களுடைய அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போய் சேரும், அதற்கான ஒரு தன்மையுள்ள மாதமாகவே இது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு ஆஃபீஸை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதோ அல்லது புதிதாக வேறு ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போய் அமௌண்ட்டை லாக் பண்ணுறதோ மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா இன்னும் நம்ம வந்து முழுமையாக இந்த காலகட்டத்தில் இருந்து வெளிவரல, எந்த நேரத்துலையும் மறுபடியும் லாக்டவுனுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரொம்ப கவனத்தில் இருக்கணும். நம்மளுடைய முதலீடுகள் எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிச்சுன்னா வரக்கூடிய மாதங்களில் அது வந்து நமக்கு சிரமத்தை உண்டு பண்ணிடும். அதனால் பெரிய அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது, மற்றபடி நீங்கள் வந்து முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய எந்தெந்த தேதிகள் அனுகூலத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏப்ரல் முதல் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முதல் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 1ஆம் தேதியை பண வருவாய்க்கும் சரி, ஏதாச்சும் ஒரு புதிதான ஒரு முயற்சியை துவங்குவதற்காக இருந்தாலும் சரி, அது 1ஆம் தேதியாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் இந்த 2 தேதிகளில் நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய இலக்கையை நீங்கள் அடையலாம் அல்லது உங்களுடைய மனநிறைவை நீங்கள் பெறலாம். ஆனால் முடிந்தவரை உடல் செயற்பாட்டுகளை வந்து நீங்கள் வந்து வேகமாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடி ஓடி போய் பண்ணுறது இதெல்லாம் நிதானமாக வைத்துக்கொண்டு மனதை அமைதியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். 3வது வாரத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் பண வருவாய்க்கான நாட்களாக கூட அமையும். அதே போல் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாட்களாக அமையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும்.
அது ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு ஃபேமிலி டைத்துக்கான ஒரு நாளாக கூட அது இருக்கும். 15ஆம் தேதி வந்து மறுபடியும் குடும்ப வழி குடும்பத்தோடு சென்று ஒரு கோயிலுக்கு வழிபட்டுட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இதன் மூலமாக அனுகூலங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது 15ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். 4வது வாரத்தை பொறுத்தவரை 24ஆம் தேதி 24ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு அது வந்து டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களை கொண்டு வரும், பிரயாணங்கள் மூலமாக. அதே போல் உங்களுக்கான ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள், ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அன்றைய தினம் நீங்கள் வாங்கலாம், அதன் மூலமாக மனமகிழ்ச்சி பெறலாம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயரினுடைய எண்ணுங்கிறது ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இந்த இரண்டு எண்களுமே கூட வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதையுமே பேலன்ஸ் பண்ணி தான் பலன்கள் நடக்கும். அதனால் இந்த பலன்களை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் அந்த பிரத்யேக குறிப்புகளையும் நான் உங்களுக்கு வழங்குறதா இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தயவுசெய்து கமெண்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது தான் உங்களுக்கான பிரத்யேக பலன்களை என்னால் பதிவு பண்ணி உடனடியாக பதில் அனுப்ப முடியும். ஆனால் ஹெட்லைன்ஸையே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை என்னால் கொடுக்க முடியும். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வரதுனால உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸையே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பொதுவாகவே இந்த 6ஆம் மீன்காரர்களுக்கு ஒரு சில நிறங்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை நிறம், எல்லா விதமான பச்சை நிறங்களும், அதே போல் இளம் சிவப்பு நிறமாக, அது இளம் சிவப்புலிருந்து டார்க் ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் நீல நிறம், இந்த 3 நிறங்களும் உங்களுக்கு மிக அனுகூலமான பலன்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கும். இது இந்த மாதத்திற்கு மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது பொருட்களாக இருக்கலாம், நீங்கள் அணியக்கூடிய ஆடையின் நிறமாக கூட இருக்கலாம். எப்படி வந்து ஒரு நிறம் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டே கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த கலர் தெரப்பிங்கிறது வந்து மனதை அமைதிப்படுத்தி, அது மனதின் அமைதிப்படுவதனாலேயே அந்த ஆரோக்கியங்கிறது மன தெளிவுங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதையே இங்கே நம்ம வந்து எண்கணித ரீதியாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதே போல் டேட்ஸை பொறுத்த அளவுக்கு அனுகூலமான நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்கள்லையும் 6, 15, 24 வரக்கூடிய தேதிகள், 9, 18, 27 இந்த தேதிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும், அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கவும் செய்யும். இந்த தேதிகளில் பொதுவாகவே அந்த ஆர்கானிக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், உங்களுக்கான முயற்சிகள் கம்மியாகவும் ஆனால் அந்த முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் வந்து முழுமையாகவும் கிடைக்கக்கூடிய நாட்களாக அது அமையும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடலாம். அதற்கு உங்களுடைய பெயர் எனக்கு தேவை, உங்களுடைய பிறந்த தேதி தேவை, ரெண்டுத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான குறிப்புகளை நான் வழங்குறேன். அதில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த 6ஆம் எண்ணிற்கு பொருந்தக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது வந்து மற்ற எண்களை உட்படுத்தி அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப தான் உங்களுக்கு அதை என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிறத முழுமையாக அதை நீங்கள் செயல்படுத்த முடியாது. அது உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளில் நான் வழங்குகிறேன். நன்றி.